சாட்டர்டே ஈவினிங் ரீசெண்ட் டேஸில் ஜாயின் பண்ணியிருக்கிற நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபில்டர் காஃபிக்கான ரெசிபி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வ்ளாகில் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பெங்களூரில் இருக்கிற ஹோல்சேல் ஷாப்பில் தான் இப்போ காஃபி பவுடர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பிராண்டடில் வாங்கணும் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டில் மால்குடி பிராண்ட் காஃபி பவுடர் கிடைக்கும், அது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். டிகாஷன் கலெக்ட் பண்ணுற வசல்ல 3 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர், கொஞ்சமாக சக்கரை, நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் வச்சிட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிற வசல்ல டிகாஷன் கலெக்ட் ஆயிருக்கும். காஃபி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டிகாஷன் சேர்த்துட்டு பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக ஃபில்டர் காஃபி ரெடி ஆயிரும். காஃபி குடிச்சு முடிச்சுட்டு நைட் டின்னருக்கு பாட்டி வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனதும் ஃபஸ்ட்டு கேள்வியாக என்ன சாப்பிட பிடிக்கும், என்ன செஞ்சு தரணும் அப்படி தான் கேட்பாங்க. மோஸ்ட்லி பாட்டி செய்கிற எல்லா ரெசிபிஸுமே ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்பெஷலி தக்காளி தொக்கு மஞ்சட்டியில் வச்சு செய்வாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாட்டியோட சமையல் அப்படின்னாலே கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஸோ அந்த மாதிரி பாட்டி செஞ்சு தரதில் உங்கள் ஃபேவரட் ரெசிபியை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நைட் டின்னருக்கு சப்பாத்தி தக்காளி தொக்கு வச்சு தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் தாத்தா பாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்.